அந்திர மாநிலத்தில் மருத்துவ சிகிச்சை, மருத்துவ படிப்பு போன்றவற்றில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தன் மாநில மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் ஆந்திர மக்களின் மருத்துவ நலன்களுக்காக புதிய திட்டங்களை தயாரிக்குமாறு அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். அவர்களும் 100 பரிந்துரைகளை தேர்வு செய்து அதற்கான அறிக்கையை முதல்வரிடம் அளித்துள்ளார்கள். 100 பரிந்துரைகளில் மிகவும் முக்கியமான நிறைவேற்ற முடிந்த சில திட்டங்களை மட்டும் அறிவித்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. சுகாதார அதிகாரிகளுடனான 100 பரிந்துரைகளில் மிகவும் முக்கியமான நிறைவேற்ற முடிந்த சில திட்டங்களை மட்டும் அறிவித்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. சுகாதார அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் மிகவும் முக்கியமானதாக ஆந்திரா முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் தனியாக கிளினிக் வைத்து நடத்துவது, தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்வது போன்றவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு கூடுதல் சம்பளம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆரோக்கியஸ்ரீ என்கிற அரசின் முதன்மை மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய பெரிய நகரங்களில் 150 உயர்தர மருத்துவமனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த காப்பீடு வைத்துள்ள மக்கள் 3 நகரங்களில் எங்கு வேண்டுமானாலும் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கான காப்பீடு அட்டைகள் December 1 முதல் மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன. 1 வருடத்துக்கு 500,000 குறைவாக சம்பளம் பெறும் மக்கள் ஆரோக்கியஸ்ரீ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். அவர்கள் 1,000 ரூபாய்க்கு மேல் சிகிச்சை பெற்றால் அதன் பிறகு உள்ள அனைத்து தொகையையும் அரசே செலுத்தும். அடுத்த வருடம் April முதல் மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் குணமடையும் வரை அவர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும், 2,000 நோய்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவித்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. கூட்டம் முடிந்த பிறகு மேலும் பல திட்டங்களை பற்றி பேசியுள்ளார் ஆந்திர முதல்வர். கடந்த வருடம் ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியமாகியுள்ளது. நம் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளின் முகத்தை மாற்ற வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்துக்கு இன்னும் நிறைய மருத்துவர்கள் தேவைப்படுகின்றனர். மருத்துவர்களை பணியமர்த்துவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். மருத்துவ கல்லூரிகளுக்கு நிகராக நர்சிங் கல்லூரிகளும் கண்காணிக்கப்பட வேண்டும். உலக சுகாதார அமைப்பு நிர்ணயம் செய்யும் மருந்துகளை மட்டுமே வாங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் என பேசியிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.